முருக நாயனார். மலர்களால் தெய்வத் திரு உருவங்களை அலங்கரித்து பார்ப்பதில் நமக்கு ஏற்படுகின்ற இன்பமே தனி இன்பமாகும். விதவிதமான மாலைகளை சாத்தி பூஜை நடைபெறும் போது திருவுருவங்கள் தரும் காட்சி கண்கவர் காட்சியாக இருக்கும். மலர்களின்றி பூஜை நிறைவு பெறுவதில்லை. இன்று நம் வீட்டில் காலை மாலை வழிபாட்டின் போது மலர்களை வைத்து வழிபாடு செய்கிறோம். இந்த மாலைதான் எனக்கு வேண்டும், இந்த மலர்தான் எனக்கு வேண்டும் என இறைவன் கேட்பதில்லை. ஆனால் மலர் கொண்டு வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏனோ ஒருவித மன நிறைவு ஏற்படுகிறது. இறைவனை எளிதில் நம் பக்கம் ஈர்ப்பதற்கு மலர் ஒரு சாதனமாக இருக்கிறது. இறை வழிபாட்டுக்கு பூவும் நீரும் இன்றியமையாதவை. மாலை தொடுத்து இறைவனுக்கு சாத்துவது மிகவும் சிறந்த திருப்பணியாக கருதப்படுகிறது. சோழ நாட்டில் திருப்புகலூர் என்ற ஊர். இந்த ஊரில் அந்தணர் மரபிலே தோன்றியவர் முருகனார். இவர் திருப்பணி மாலைகள் தொடுத்து இறைவனுக்கு சூடி மனம் நிறைவு பெறுதல். அதிகாலையில் எழுவார், எழுந்து நீராடி திருநீர் புனைவார், நந்தவனம் செல்வார். மலர்கின்ற பருவத்தில் உள்ள மலர்களையெல்லாம் பறித்து தனித்தனியே கூடைகளில் நிரப்புவார். மந்தாரம், கொன்றை, சண்பகம் முதலிய கோட்டுப்பூக்கள், நந்தியாவர்த்தம், அலரி, முல்லை முதலிய செடிப்பூக்கள், சம்மங்கி, சாதி முதலிய கொடிப்பூக்கள், தாமரை, நீலோற்பலம், செங்கழு நீர் முதலிய நீர்ப்பூக்கள் ஆகிய நான்கு வகையான மலர்களையும் இனிது பறிப்பார். தூய்மையான ஓரிடத்தில் வைத்துக் கொள்வார். ஆறு வகையாக திருமாலைகளை அமைப்பார். அவை கோக்கும் கோவை, சுருக்கி கட்டும் இண்டை, இணைத்து கட்டும் மாலை, தண்டிற்கட்டும் கண்ணி, பிணைத்து கட்டும் பிணையில், துடுத்து கட்டும் தொடையல். இவ்வாறு அமைத்த மாலைகளை ஆறு காலங்களிலும் சுமந்து சென்று வருத்தமானீஸ்வரம் என்ற நாமத்தோடு கோவிலில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானுக்கு சாத்தி அர்ச்சனை புரிவார். மலர்களை எடுக்கும் போதும் தொடுக்கும் போதும் ஐந்தெழுத்தை ஓயாது உச்சரிப்பார். ஆறு காலங்களுக்கும் மலர்களை தேடவும் பறிக்கவும் மாலைகளை தொடுக்கவும் பகல் சென்று இரவு வந்துவிடும். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வினாடியும் அவர் நமச்சிவாயா என்று கூறிக்கொண்டே இருந்தார். திருநாவுக்கரசர் இந்த ஊருக்கு வந்தபோது இருவரும் நண்பர்களாயினர். இவ்வாறே திருஞான சம்பந்தர் திருப்புகலூருக்கு வந்தபோது தமது திருமடத்தில் தங்க வைத்தார். நாள் தவறாமல் திருமலர் தொண்டு புரிந்து வந்த முருக நாயனாரிடம் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தேடி வந்து நண்பர்களாயினர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருஞான சம்பந்தர் திருமணத்துக்குச் சென்ற முருகனாயினார் அங்கு எழுந்த சிவஜோதியில் சம்பந்தருடன் இவரும் சிவானந்த பெருவாழ்வு பெற்றார். திருச்சிற்றம்பலம்.